வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த மலர் கண்காட்சியை காலை ஒன்பது மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் மலரால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் மற்றும் மலர் அலங்காரங்களை பார்வையிட்டார் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலைகளை கொண்டு மேட்டூர் அணை மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் திருத்தப்பட்ட காவிரி வரைவு செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது சுப்ரீம் கோர்ட் கர்நாடகம் மற்றும் கேரளாவின் கோரிக்கையை நிராகரித்தது காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மத்திய வரைவு அறிக்கையை வியாழக்கிழமை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதன்படி திருத்தப்பட்ட வரைவு அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் ஏ எம் கன்வில்கர் டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு அட்டார்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் தாக்கல் செய்தார் அதன் நகல்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வரைவு செயல் திட்டம் மீதான தீர்ப்பினை வழங்கினர் மத்திய அரசு தாக்கல் செய்த திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் பருவ காலத்திற்கு முன்னதாக காவிரி வரைவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ஆணையத்துக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளது என கூறி உள்ளது மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு இல்லை மத்திய அரசின் வரைவு அறிக்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அமைந்துள்ளது வரைவு செயல் திட்டத்தை உடனடியாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு உள்ளது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக கைது செய்யப்பட்ட கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி ஜாமீன் மனுவை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் மே இருபத்தி ஐந்துக்கு ஒத்திவைத்தது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக கைது செய்யப்பட்ட கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விடுமுறை கால கோர்ட் நீதிபதி சிங்கராஜ் ஜாமீன் மனுவை மே இருபத்தி ஐந்துக்கு ஒத்திவைத்தார் பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியின் ஜாமீன் மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இவரின் ஜாமீன் மனுவை சாத்தூர் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டும் தள்ளுபடி செய்துள்ளது பேராசிரியர் முருகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குடியாத்தம் நகரில் சுற்றுலாத்துறையின் மூலம் தேசிய கொடி பூங்காவை அமைக்க வேலூர் மாவட்ட ரோட்டரி சங்கத்தினர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் வேலூர் மாவட்ட ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் ஜவரிலால் ஜெயின் செயலாளர் பழனி ஆகியோர் தலைமையிலான குழு மனு அளித்தனர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த தினத்தில் டெல்லி செங்கோட்டையில் பறக்கவிடப்பட்ட மூவர்ண தேசிய கொடி குடியாத்தம் நகரில் உருவான கொடியாகும் வரலாற்று சிறப்புமிக்க குடியாத்தம் நகரில் தமிழக அரசு சுற்றுலா தலமாக அறிவித்து குடியாத்தத்தில் தேசிய கொடி பூங்கா ஒன்றை அமைத்து அதனை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்சியர் ராமன் மனுவை பெற்றுக்கொண்டு ஆவண செய்வதாக உறுதியளித்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்